வந்துச்சு இது உங்களுக்கெல்லாம் தெரியும். 38,000 கோடி ரூபாய் வர இழப்பீடு கேட்டிருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுருக்கோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா, ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை. பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்குது. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதிநிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்குது. அரசியல் வந்து தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு, எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்றைக்கி அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு. வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்குது. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படுறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம். 40-40 வெற்றி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவர் ஆத்திரத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் சொன்னார், திருக்குறளும் முடியும்னு சொன்னார். திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது, தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்டில். இது வரைக்கும் எப்படி கையாண்டு இருக்கோம் அப்படி கையாளுவாங்க. நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினால தான் நான் பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சரும் கூட்டுறத புறக்கணிச்சு.